हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू अवर चैनल वैरायटी वैरायटी। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கும்பகோணத்துலயும் தஞ்சாவூர்லயும் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கடப்பா ரெசிபி தான். இந்த கடப்பாவை நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி இந்த டிஷ் செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். கடப்பா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திடலாம். பாசி பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 2 டேபிள்ஸ்பூன், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு 10 பல், பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன், தேங்காய் 4 டேபிள்ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1/2 ஸ்பூன், பிரிஞ்சி இலை 1, கல்பாசி சின்ன பட்டை 1, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, ஆயில், உப்பு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம இதோடய சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இதில் மஞ்சத்தூள்லாம் எதுவும் போட தேவையில்லை, கடப்பா வெள்ளையாக தான் இருக்கும், அதனால் இப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வர வரைக்கும் இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். அடுப்பை பற்ற வச்சுருங்க. தேங்காய் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கசகசா, சோம்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். இதில் பூண்டு 10 பல் சேர்த்துருக்கேன். அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இப்போ 1 கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் சோம்பு, சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம இதில் வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி நறுக்கி வச்சதையும் இதையோட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழைய வதங்கணும். இப்போ இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு நம்ம இட்லிக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம் தொட்டுக்கு, அதனால் இதுக்கு நம்ம தண்ணியாக தான் கொஞ்சம் வைக்கணும். இப்போ நான் இதில் 2 டம்ளர் தண்ணி விடுறேன். நல்லா கெட்டியாகிடும் உங்களுக்கு பாசிப்பருப்புன்றதுனால. நம்ம தேங்காயில் பொட்டுக்கடலை எல்லாம் வேறு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இட்லி தோசைக்கு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த கடப்பை வந்து பார்த்திங்கனாக்கா மிளகாத்தூள், மஞ்சத்தூள்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, வெள்ளையாக தான் இருக்கும். கடப்பா வந்து கும்பகோணத்தில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. கும்பகோணத்தில் மட்டும் இல்லை, தஞ்சாவூர்லேயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த உருளைக்கிழங்கை, இந்த மாதிரி 1-2 மசிச்சுக்கோங்க. மசித்து இதில் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு, பாசி பருப்புன்றதுனால அடியில் பிடிக்கும், அதனால் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா, தேங்காய் பொட்டுக்கல்ல சோம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம, ஏன்னா கெட்டியாக இருக்குது, பொட்டுக்கல்ல எல்லாம் வேற சேர்த்ததுனால நல்லா திக்காக இருக்கும். இது கடப்பாக செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது, சீக்கிரமாகவும் செஞ்சிட முடியும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது லேசாக ஒரு கொதி வந்துருச்சு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிங்க. இது சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இந்த கடப்பா வந்து ஒரு லைட்டாக அந்த குருமா ஒரு ஃப்ளேவரில் தான் இருக்கும். அடுத்து இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கடப்பாக முடிஞ்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சுவையான கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கடப்பாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.